பிரபுதேவ மாஸ்டர் மட்டும் இல்ல, அந்த படத்துல வந்து ராஜு மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், மூணு பேருமே நான் ஆடுறதான் ஆடு. யாரு சொல்றத நான் கேக்குறது ஒழுங்கா முடிவு பண்ணி சொல்லுங்க. பிரபு மாஸ்டர் வந்து இப்படி எல்லாம் என்னமோ பண்ணுவாரு, ராஜு மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து வேற ஒன்னு சொல்லு. நீங்களே கொஞ்சம் முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா சரி ஓகே எல்லாமே வா மிக்ஸ் பண்ணி பண்ணுமா ஓகே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஆடிட்டு ராஜு மாஸ்டர் பார்த்தோன்னா லைட்டா அப்படி. ஸோ ஒரு டேக் ஓகே வாங்கிறதுக்கு மூணு மாஸ்டர் கிட்ட நான் வந்து பேசணும். பிரபுதேவ மாஸ்டர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாரு, அவர் வந்து இந்த ரோமியோ ஜூலியட் படத்துல ஒரு சாங் இருக்கும் இல்லையா, நான் ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ற மாதிரி அடி அடி அரைக்கி திடீர்னு ஒரு நாள் சொன்ன, ரவி அந்த சாங்ல வந்து கேரக்டரோட சேர்ந்து ஆடினீங்க, அது ரொம்ப கஷ்டம் பண்றது. அவர் எனக்கு சொல்றாரு டான்ஸ் கஷ்டம் அது பண்றது. ஸோ அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நம்ம ஏதோ உருப்படியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி. நாங்க உட்காந்து வேண்டிட்டே இருந்தோமா இந்த பொண்ணை கீழே கீழே போட்டுருவோம், ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தது. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு த்ரில் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. பட் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், அது உலகத்துக்கே தெரியும். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷனோட செகண்ட் டேக்லாம் கிடையாதுல்ல இங்க, அதனால ஒரே டேக்ல வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க ஏன் இவ்வளவு நல்லா ஆடுறாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க சார். உங்க பேர்ல ரவி இருக்குப்பா, ஒரு நல்ல ஆங்கரா நாங்க யோசிச்சிருக்கணும். ஆனா எங்களை சிறப்பா அடிச்ச மாதிரி நீங்க இதுக்கு பேர் தான் செல்ஃப் டப்பா அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நம்மளும் பண்ணிக்கணும்ல. ஏய் வாவ் சூப்பர்ல, சூப்பர் ரவினா. அது சார் இது சொல்வாரி எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க் யூ சார், வெல்கம். இவ்வளவு ரீசன்ட்டா பேசினா இப்போ ஒரு கியூட் ரியாக்ஷன் ஆரம்பிச்சோம். எல்லா தப்பியும் நீங்க தான் சார் பண்ணீங்க. நான் இனிமே பண்ண மாட்டேன். ஷோல வின் பண்ண மாஸ்டர் அவர் வந்து திடீர்னு என் படத்துக்கு கொரியோகிராஃபரா வந்தாரு. எனக்கு தெரியாது சார், என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகம் இல்ல. நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கே கொரியோகிராஃப் பண்ண வந்திருக்கேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, திறமையில அவரே வந்தாரு. அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா வந்து நிச்சயமா. தேங்க்யூ.